கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரஜினிகாந்த் விரைவில் புதுப்பட அறிவிப்பு. ரஜினிகாந்த் நாயகனா நடிச்சு 2 வாரங்களுக்கு முன்னாடி வெளிவந்த லிங்கா திரைப்படம் வெளியான ஒரு சில நாட்கள் கழிச்சு படம் வாங்கின விநியோகஸ்தர்கள் அவங்களுக்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டதா சொல்லி பிரச்சனைகளை கிளப்புனாங்க. அரையாண்டு தேர்வு முடிஞ்சு விடுமுறை ஆரம்பமான 5 நாட்கள்லயும் லிங்கா படத்தோட வசூல் ஏறவே இல்லையாம். ரஜினிகாந்தை சிலர் சந்திக்க முயன்று அது பின்னாடி தள்ளி போடப்பட்டது. நேத்து இந்த விவகாரத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. இயக்குனர் பாலச்சந்திரோட மரணத்தினால நேத்து இந்த பிரச்சனை பத்தி யாருமே பேசல. இதனிடையே இன்னைக்கு புதுசா 4 படங்கள் திரைக்கு வருவதை அடுத்து பல தியேட்டர்கள்ல லிங்கா படத்தை தூக்கிட்டு இந்த புது படங்களுக்கு தியேட்டர்களை கொடுத்துட்டதா தெரியுது. விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர்காரங்களுக்கும் சராசரியா 50% அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா கோலிவுட் வட்டார தகவல்கள் தெரிவிக்குது. இன்னும் சில நாட்கள்ல மீண்டும் லிங்கா வசூல் பிரச்சனை எழுப்பப்படலாம். அதுக்குள்ள ரஜினிகாந்த் அவருடைய புதுப்படம் பத்தின அறிவிப்பையோ இல்லனா விநியோகஸ்தர்களை சந்திக்க நேர்ந்தா அதுக்கப்புறம் அந்த அறிவிப்பை அவர் வெளியிடலாம்னு சொல்றாங்க. தன்னுடைய கடைசி 2 படங்களான கோச்சடையான், லிங்கா ஆகிய படங்கள் ரசிகர்களுக்கும் வாங்கி வெளியிட்டு திரையிட்டவங்களுக்கும் லாபம் இல்லைன்னு ரஜினிகாந்த் முடிவுக்கு வந்ததுனால கடந்த காலம் போலவே அவரு அந்த நஷ்டத்தை பெரிய மனசு வச்சு கண்டிப்பா தீர்த்து வைப்பார்னு சம்பந்தப்பட்டவங்க எதிர்பார்க்கறாங்க. அநேகமா பாதிக்கப்பட்ட விநியோகஸ்தர்களை சமாதானப்படுத்த அவங்களுக்காகவே ரஜினிகாந்த் அடுத்து விரைவில் புது படத்துல நடிப்பாருன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு முறையை கொண்டு வந்ததே ரஜினிகாந்த் தான். அதனால அது அவர் நிச்சயம் செய்வாரு. அடுத்த படத்துல விட்டதையும் மீறி பிடிச்சுடலான்னு பெரும்பாலானோர் நினைக்கிறதா தெரியுது. அவங்க ஆசையை ரஜினிகாந்த் நிறைவேற்றுவாரான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.